ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா வீட்டுக்குள் வந்துட்டனா இப்ப ஐஸ் வைப்பேன். என்ன புதுசா பாட்டெல்லாம் பாடுறீங்க? ஆஸ்பத்திரியில வந்து குடிச்சிட்டு அலம்பல் பண்ணதாரி கேள்விப்பட்டேன். அப்படியா? நான் குடிப்பேனாமா? ஒரு கப்பு தண்ணி குடிக்கிறனாலே வாங்கிட்டு கேட்டுட்டு குடிப்பேன். நான் எப்படிமா குடிப்பேன்? என் தங்கம் தங்கம் சிங்கிட்டு போங்க வந்துட்டாங்க. எனக்கு பிடிக்கும்னா தர்பூசணி பழம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. சளி வேற பிடிக்கும், இருந்தாலும் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க, வெட்டி திங்கட்டா. ஐயா இல்ல இல்ல ஐஸ், நம்ம மருமவா பிள்ளை பத்திட்டு இங்க தான் நம்ம வருவா. அதான் தர்பூசணி பழத்தை எடுத்துட்டு ரெடியா இருக்கேன். மருமவ வந்தோட தர்பூசணி பழத்தை வச்சு ஒரு சுத்து ஒரு சுத்து ஒரு சுத்து அந்தல கொண்டு போய் ரோட்டுல முச்சந்தில உடச்சிட்டு வந்துருவேன். எப்படி நீங்க கூட யோசிச்சிருக்க மாட்டீங்களா? ஐயோ கடவுளே, அவ இங்க வாரான்னு யார் சொன்னது? அவ அவ வீட்டுக்கு எல்லாம் போறா பிள்ளை தூக்கிட்டு. என்னது பிள்ளை தூக்கிட்டு வீட்டுக்கு போறாளா? முத பிள்ளைய பெத்துக்கிட்டு அங்கதான் கொண்டு போனா, ரெண்டாவது பிள்ளைய பெத்துக்கிட்டு இங்க கொண்டு வரண்டாமோ? அப்போ நம்ம எல்லாம் எதுக்கு இருக்கோம்? பாத்துக்கிட மாட்டோமா? என்னவோ இருக்கட்டும், பிள்ளை பிறந்தாலே ஒரு 10 15 நாளாவது அம்மா வீட்டுல நின்னாதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அம்மா பாக்கறது போல வருமாங்க. ஐஸ் நீ பாத்துக்கிட மாட்டியா? ஏன் ஐஸ் இப்படி? என்ன சந்தோஷமா இருந்து தெரியுமா? பக்கத்து வீட்டுலாம் ட்ரீட் வச்சேன், எல்லாருக்கும் லட்டு சாங்கிரி ஜிலேபி எல்லாம் வாங்கி கொடுத்தேன். நைட்டு புரோட்டா வாங்கி தரேன்னு சொல்லிருக்கேன். போ புரோட்டா வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுக்க முடியாதா? நம்ம பேரப்பிள்ள என்னைக்குமே நமக்கு தானே. கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வரட்டு, சின்ன பொண்ணுக்கு ஆசை இருக்கும்ல. சரி அப்ப நாங்க போட்டா. இல்ல நம்ம ஜோடியே எல்லாரும் கண்ணு போட்டுருப்பாவல்ல. இந்த தர்பூசணி பழத்தை எடுத்து நம்ம ரெண்டு பேரும் சுத்திட்டு முச்சந்தில உடச்சிருவோம். விலை குறைச்ச தர்பூசணி பழத்தை வாங்கிட்டு வந்தேன் சுத்ததுக்குன்னு. அப்பா நீர் இருக்கிறீரே, நினைச்சே நீர் எப்படி விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தீர்னு. ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி ஐஸ்வர்யா தலையில உருளுது உருளுதுடா. எதுக்கு இப்ப சிரிக்கா? இல்லமா அந்த பொன்னியின் செல்வன்ல ஒரு பாட்டரம்ல ராட்சத செல்வனே சி ராட்சத மாமனேனு அந்த பாட்டுல கார்த்திகேய ஒரு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பாவல அப்படிதான் இருக்கு போ மூஞ்சி. மண்டலே எதுக்கு போட்டு உடைச்சிரே பாத்துக்க பேரு. லே நீ எதுல இருக்கான்னு தெரியுமா உனக்கு? வாயில வர
இங்க வார்த்தை பாரு, இத நல்ல விதமா பேசி பழகிட்டி, இப்படி எல்லாம் பேசலாம் பாட்டி. ஆமாமா, லாஸ்ட் எல்லா தப்பு எல்லா குத்தமும் என் மேல தான் வரும், எனக்கு எல்லாம் தெரியும். ஓ மோன, ஒண்ணுமே என்ன சொல்ல மாட்டல்ல? அப்படி இல்ல சோபி. என்ன போமா எடி யாமடி, என்ன சொல்ல வந்து தெரியும்? அம்மா போமா வாமாங்க. அந்த பொம்மையில யார் அடிபடு தெரியுமா உனக்கு? யாரு அடி.